போன எபிசோட்ல நம்ம சியன் போட்ட பிளான ஒயிட் சொதப்ப ஒயிட் மேல செம்ம கோவத்துல இருக்கான் சியன். ஆனா கடைசியா ஒயிட் சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆக நம்ம சியன் பையனும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். சரி அவங்க கிட்ட பேசி பாப்போமே சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வர, நீ எங்கடா இங்க வந்த வெளில போ அப்படிங்கிற மாதிரி ஒயிட் சொல்ல, எங்கிட்ட வெளில போறது உள்ள போ அப்படிங்கிற மாதிரி அவனை தள்ளி விட்டு உள்ள போறான். டே இது ஏ ரூம்டா, உள்ள என்னடா பண்ற, வெளில போ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க நம்ம சியன் அதெல்லாம் காதலே வாங்காம அவன் பெட்ல போய் உட்காறான். இத பார்த்த உடனே நம்ம ஒயிட்டுக்கு டென்ஷன் ஆக, இந்த பாரு உள்ள வந்தே சரி ஆனா என் பெட் மேல எல்லாம் உட்காராத அப்படின்னு சொல்ல, டே இப்ப பெட் மேல உட்காந்தா என்னடா பிரச்சனை உனக்கு, அது இந்த பேண்ட்டை போட்டு நீ எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்தியோ என் பெட்ல உட்காராத போ அப்படின்னு சொல்ல, நீ என்னடா பேசுற, இப்ப என்னடா பேண்ட்டை வித்துட்டு உட்காரணுமா, அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ முதல்ல கீழே உட்காரு அப்படின்னு சொல்ல, சரி என்ன விஷயம், எதுக்கு என்ன பாக்க வந்த அப்படின்னு சொல்ல, சியாம் எதுவுமே சொல்லாம ஏதோ ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்க, ஒருவேளை என்கிட்ட சாரி கேட்க வந்தியோ அப்படிங்கிறான். இதுக்கும் நம்ம சியான் ரியாக்ஷன் இல்லாம இருக்க அந்த ட்ரிங்க் புடுங்கி நம்ம ஒயிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். டே பிளாக் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இப்ப சொல்லு என்ன விஷயமா என்ன பாக்க வந்த அப்படின்னு கேக்குறான். இப்படி கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சியானை பாத்துட்டு இருக்க, சியான் வச்ச கண்டு வாங்காம ஒயிட்டே பாத்துட்டு இருக்கான். இப்ப மெதுவா ஒயிட் பக்கம் திரும்பி, அது அன்னைக்கு நான் ரொம்ப கோமா நடந்துகிட்டேன்டா, அதுக்காக தான் உனக்கு குடிக்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஒயிட்டும் சிரிச்சுட்டு, அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான், என்கிட்ட சாரி கேட்க தானே வந்திருக்க, இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க நம்ம ஒயிட்ட கொஞ்ச நேரம் சியான் பாத்துட்டு, ஆனா நீ ரொம்ப மாறிட்டடா, இப்ப எல்லாம் அதிகமா யோசிக்கிற, அதிகமா சிரிக்கிற, நம்ம இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த டைம் தான் நமக்கு அதிக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு தெரியுமா, இப்படி சொன்ன உடனே நம்ம ஒயிட்டும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆமாண்டா அந்த தவி எங்க போனாலும் எல்லாரும் உன திட்டே இருக்காங்களா, நிறைய பேர் என்னோட கம்பெனி வாசல்ல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா தெரியுமா, நாளுக்கு நாள் கூட்டம் கூடிட்டே இருக்காங்க, இப்படி அவன் சந்தோஷமா சொல்ல சியான் எதுக்கு, ஆமாண்டா நம்ம ஃபைனலி எதிர்பார்த்த விஷயம் நடக்குது, இப்படி அவன் சொல்லிக்கிட்டே அவன் கையில இருக்க ட்ரிங்க ஒயிட் கிட்ட குடுக்கறான். ஒயிட்டும் அதை குடிக்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஒயிட் எழுந்து அப்படியே சியான் பக்கத்துல இருந்து உட்கார மெதுவா சியான் கிட்ட, தவி உன்னை என்னடா பண்ணா அப்படின்னு கேக்குறான். இப்படி இவன் கேட்டவுனவே சியானோட பேஸே மாறுது, ரொம்ப டல்லா கீழே குனிஞ்சிட்டு இருக்க. ஒயிட் அவன் கிட்ட, இது உன்னோட பிரச்சனை, நீ மட்டும்தான் சமாளிக்கணும்னு நினைக்க வேணாண்டா, அதை மனசுல நினைச்ச நீயே கஷ்டப்படாத, இந்த விஷயத்தை யார்கிட்டா ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் நினைச்சேன்னா என்கிட்ட சொல்லுடா, கேக்குறதுக்கு நான் இருக்கேன். நம்ம ஒயிட் இப்படி சொன்ன உடனே சியான் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த மாதிரி யாருன்னா தாங்கிட்ட கேட்க மாட்டாங்களான்னு இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தானோ என்னமோ தெரியல. நம்ம ஒயிட்டோட கண்ணு பாத்துக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னோட அப்பா தவியோட இல்லீகல் பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாருடா. இதை கேட்டோன்னே ஒயிட்டு ஷாக் ஆகுறான். சியான் இதுக்கு, இந்த விஷயம் எனக்கு தெரியும் போது நானும் உன்ன மாதிரி தாண்டா ஷாக் ஆன, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் என்னோட ஹீரோ, அவர் தான் என்னோட ரோல் மாடல், ஆனா அவர் இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாருன்னு என்னால ஏத்துக்கவே முடியலடா, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் நான் உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன், அப்ப திடீர்னு போலீஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, என்னோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவர் சட்டவிரோதமான காரியம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை கொன்னுட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சியான் அட ஆரம்பிக்க, எனக்கு என் அப்பா மேல அவ்வளவு கோபம் இருந்துச்சுட்டா, என்ன எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு சொல்லி வளர்த்துட்டு அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல, என்னையும் என்னோட அம்மாவை ஏமாத்திட்டாரேன்னு எனக்கு அவ்வளவு கோபமா இருந்துச்சு, அவர் பண்ண காரியம் அங்கேயே முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து தள்ளி போனாங்க, நான் எங்க போனாலும் எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சாங்க, கொஞ்ச நாள்ல அம்மாவுக்கும் உடம்பு முடியாம இறந்துட்டாங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சியானால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழ ஆரம்பிச்சிடறான். ஆனா ஒண்ணுடா, இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்க அந்த தவி மட்டும் ஒரு லீகலான பிசினஸ் மேனுங்கிற போர்வையில அவன் பாட்டு நல்லாதான் இருக்கான், எனக்கு அவன் மேல கோவம் அதிகமாயிட்டே இருந்துச்சு, ஆனா அவனை என்னால என்ன பண்ண முடியும், அவனை கம்பேர் பண்ணும் போது நான் எம்மாத்திரம் சொல்லு, என் லைஃப்ல ஒரு பர்பஸே இல்லாம இருந்தேன்டா, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு இருந்தேன், உன்ன பாக்குற வரைக்கும் நீ என் லைஃப்ல வந்தது எவ்வளவு லக்கியான மூமெண்ட் தெரியுமா, எனக்கு என்னோட லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சதே நீ தான்டா, இப்படி சொல்லிக்கிட்டே கண்கலங்கிட்டே ஒயிட்ட பாக்க, ஒயிட்டனோட கையெடுத்துட்டு வந்து சியானோட பேஸ்ல வைக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ அதெல்லாம் தாண்டி வந்துட்டா, அதனாலதான் இங்க இருக்க, இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணை பாத்துக்கிட்டேன், நீ இந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட சொன்னதுல எனக்கு சந்தோஷம்டா, உன்னை அதிகமா என்னால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்ல, சியான் இப்ப அவன் கிட்ட, நீ ஏன்டா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு ஒயிட் உன்னை பாத்துக்கிட்டே, ஏன்னா நான் உன்னை நம்புற மாதிரி நீயும் என்ன நம்பரும் நினைக்கிறேன்டா, இதை கேட்டவொன்னே சியானும் சர்ப்ரைஸ் ஆயிட்டு, என்னது நீ என்ன நம்புறியா, இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றியா இல்ல நிஜமா சொல்றியா அப்படின்னு கேக்க, இப்ப நம்ம ஒயிட் டக்குன்னு எழுந்து பெட் மேல நிக்கிறான். நீ என்னடா ஏன்டா அங்க போய் நிக்கிற அப்படின்னு கேக்க, டக்குன்னு அந்த பெட்ல இருந்து அப்படியே கீழே விழுறா, நீ என்னடா கீழே விழுற அப்படின்னு சொல்லிட்டு சியான் ஓடி போய் அவனை தாவி பிடிக்க, நம்ம ஒயிட் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, பாத்தியா நான் அவனை நம்புறேன், டே நம்புறதுக்கும் இதுக்கும் என்னடா இருக்கு, டே இதுக்கு பேர் ட்ரஸ்ட் ஃபால்ரா, நீ கேள்விப்பட்டது இல்லையா, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சியான தலையாட்ட, நான் இப்ப பெட்ல இருந்து கீழே குதிச்சேன்ல, அது காரணம் நான் அவனை நம்பினேன்டா, நீ என்ன கீழே விழாம புடிச்சப்பேன்னு எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, அதை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஃபால் பண்ண, இப்படி நம்ம சியான பாத்துக்கிட்டே சொல்ல, அவனும் கொஞ்ச நேரம் ஒயிட்ட பாத்துட்டு, அன்னைக்கு நான் உன் அடிச்சேனே உனக்கு வலிச்சதா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு டக்குன்னு ஒயிட் அவனை பாத்துட்டு, இப்ப அதுக்கு என்ன பண்றது, நான் உன்னை திருப்பி அடிக்கட்டுமா அப்படின்னு கேக்க, வாடா வந்து அடி அப்படின்னு சியான சொல்ல, நம்ம ஒயிட்டு கிட்ட வந்து அவன் ஷோல்டர் புடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அவன் கண்ணியை பாத்துட்டு அப்படியே அவன் தலையில முட்டுறான். முட்டிட்டு சியான் கத்துவான்னு பார்த்தா ஒயிட் தான் அதிகமா கத்துறான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா, இப்படி பண்ணா யாருக்கு அதிகமா வலிக்கும் நான் யோசிக்கவே இல்ல, இப்படி பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டும் தூங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சியான் தான் கண்ணு முடிச்சு எழுந்துக்கிறான். அப்படியே திரும்பி பாக்க பக்கத்துல நம்ம ஒயிட் நல்லா தூங்கிட்டு இருக்கான். முன்னாடி நாள் குடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால ஒயிட் நல்லா தூங்க. நம்ம சியான் அவன் கிட்ட போயிட்டு அவன் பேஸ்ல இருக்க முடிய அப்படியே தள்ளி விடுறான். அவன் காது கிட்ட போயிட்டு உங்கற மாதிரி
நடிக்கிறல்ல அப்படின்னு சொல்ல நம்ம வைட் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இப்ப அவன் காந்தி கிட்ட போயிட்டு ஃபோன் ஊதுறான், அப்பயும் வைட் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இப்ப அப்படியே அவன் பேஸ்ல கை வச்சு அவனோட கண்ணு மூக்கு லிப்ஸ்ன்னு பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அவன் கையால மெதுவா வைட்டோட கையை அப்படி தடவிக்கிட்டே வர அவன் இடுப்பு கிட்ட வந்தோடனே கிச்சு கிச்சு முட்டுறான். இப்பயாச்சும் அவன் எந்திரிப்பான்னு பார்த்தா திரும்பி நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான் வைட்டு. இதை பார்த்து சிரிச்சுட்டு சியான் அவன் கிட்ட வந்து நேத்து குடிச்சது இன்னும் தெரியல போல இருக்கு இப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பாத்துட்டு அதுவும் நல்லதுக்கு தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போறான். சோ ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சியான் வைட்டோட இந்த சூப்பர் ரொமான்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. அண்ட் இந்த எபிசோட்ல இது மட்டும் இல்ல, அடுத்த சீனே வேற லெவலா இருக்கு. அதெல்லாம் என்னது, அதே மாதிரி இந்த எபிசோட் கடைசியா ஒரு சூப்பர் ரொமான்டிக் சர்ப்ரைஸும் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாத்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது நாட் மீ எபிசோட் 8. இந்த எபிசோட் சண்டே தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மெசேஜ் பண்ணி இந்த எபிசோட் எப்பக்கா போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. சோ ஃபைனலி நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த எபிசோட் தொடர்ந்து பாக்கலாமா? இப்ப அடுத்து இங்க நம்ம உனார் யோக் கதைக்கு வருவோம். நம்ம யோகா உனார் உன்னோட பில்டிங் கூட்டு வரால ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசி சரியாக யோக உனார் கிட்ட நான் உன்னோட போர்ட்ரேட் வரையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆரம்பத்துல உனாரும் தயங்க, நம்ம யோகா அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றான். நான் விளையாடலடா, என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீயா தான் இருக்கணும். இதுக்கு கொஞ்ச நேரம் உனார் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்றான். இப்ப நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் சார்ட் பேப்பரை கொண்டு வந்து தரையில போடுறான். இங்க உட்காரு அப்படின்னு சொல்ல நம்ம உனாரும் அங்க வந்து உட்காடுறான். என்னோட போர்ட்ரேட் பெயிண்டிங் மனுஷங்களை அப்படியே வரைஞ்சு அவங்களோட இமோஷன் அவன் அறியாம வாழ ஆரம்பிச்சிடறான். நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு கன்ஃபெஸ் பண்ற மாதிரி இருக்கடா, நான் முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடினேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, அத நினைச்சு நினைச்சு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். யோகுக்கு இந்த பெயினை தான் அவன் வரையணும்னு ஆசைப்படுறான். சோ உனார டிஸ்டர்பே பண்ணாம அவன் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கான். சோ இப்படியே கொஞ்ச நேரம் போக உனாரும் அந்த பெயிண்டிங்க வரைஞ்சு முடிக்கிறான். அந்த பெயிண்டிங்க உனார் கிட்ட காட்ட அவனும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்றான். இப்ப யோக அவன் கிட்ட வந்து அவனோட பேஸ்ல கை வச்சு எல்லாமே சரியா போயிருண்டா, கவலைப்படாத நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் இந்த சீனை பத்தி? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்களேன் பா.
பாப்போம். இப்ப அடுத்து இங்க வைட்டோட வீட்டுக்கு வருவோம். சியன் ஃபர்ஸ்ட் கண்ணு முடிச்சு எழுந்துக்கிறான் இல்லையா, அங்க அப்படியே வைட்டோட திங்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க வைட்டோட பேக் கிடைக்குது. அது உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அவன் போட்டுட்டு இருக்க கண்ணாடி இருக்கு. இவன் கண்ணாடி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சியன் பாக்க, இன்னும் பேக்ல என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா அவன் யூஸ் பண்ற கான்டாக்ட் லென்ஸும் இருக்கு. இவையே இதெல்லாம் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா பாத்துட்டு இருக்கான் வைட்ட. இப்படியே கொஞ்ச நேரம் ஆக நம்ம வைட்டோ கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம், அவனோட கையெல்லாம் கட்டல கட்டி போட்டுருக்கு. யாரா இதை கட்டி போட்டது அப்படின்னு கத்த நம்ம சியான் மெதுவா உள்ள வரான். டேய் நீதான் கட்டினியா அப்படின்னு கேக்குறான். இங்க நீயும் நானும் மட்டும் தானே இருக்கும், அப்ப ஆப்வியஸ்லி நான் தானடா கட்டிருப்பேன். டேய் விளையாடாத கட்ட அவுத்து விடு அப்படின்னு சொல்ல, ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டு போட்டது ஈஸியா அதை அவுத்து விடுதானா, டேய் என்னடா விளையாடுறியா அவுத்து விடுறா அப்படின்னு கத்த நம்ம சியான் ஒண்ணும் சொல்லாம அங்க இருந்து போக போறான். இப்ப வைட் அவன் காலால சியான் அப்படியே புடிச்சு எடுத்து பெட்ல தள்ள, டேய் விடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சியானும் கத்துறான், டேய் மரியாதை இந்த கட்ட அவுத்து விட்டு போ இல்லன்னா நான் உன்ன கடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியானோட கைய கடிக்க ஆரம்பிக்கிறான். சியானும் கத்திட்டு அவனை தள்ளி விட்டு, நீதான் இவ்வளவு நல்லா கடிக்கிறியே, அந்த கயிறை கடிச்சு கடிச்சு நீயே வெளில வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். நம்ம வைட்டுக்கு சமய கோவம் வருது. டே நில்லுடா இங்க வாடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இப்படி இவன் கொஞ்ச நேரம் அந்த கயிறுல இருந்து வெளில வர ட்ரை பண்ண அங்க இந்த டோடு பைய வரான். நீ என்னடா இது, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேக்க, இந்த சியான் பண்ண வேலைடா, நேத்து நானும் அவனும் குடிச்சிட்டு நல்லா பேசிட்டு இருந்தோம், காலையில எழுந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டு போயிட்டான். ஏன்டா அவன் கட்டுற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த, நான் தூங்கிட்டு இருந்தேன்டா இப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு அவனோட கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு, அது சரி இந்த தவியோட பிசினஸ் யூனிட்ல நடந்த பிரச்சனை எல்லாம் அதுவும் நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேக்க வைட் ஆமான் தலையாட்டுறான். டே இப்பெல்லாம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறடா, இந்த விஷயம் பாரு என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்ல, டே சாரிடா அடுத்த டைம்ல இருந்து நான் என்னென்ன பண்றனோ எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்றேன். இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்க நம்ம வைட்டோட மொபைலுக்கு கிராம் மெசேஜ் பண்றான். இன்னைக்கு நம்ம யூனிவர்சிட்டியோட சீஃப் கெஸ்ட் தவிதாண்டா, சீக்கிரமா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, நீயே டோரை லாக் பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு டோர் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி போறான் வைட். இப்ப இங்க யூனிவர்சிட்டியில கிராம வைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட யூஜின் விஷயத்துல நான் அப்படி நடந்ததுக்கு ஐம் சாரிடா அப்படின்னு சொல்ல, உனக்கு கோமா இருந்தா நீ வேணா நடிடா அப்படின்னு சொல்றான். இதுக்கு வைட்டு, நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன், நீ வேணும்னே பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதுக்கு கிராம அவன் கிட்ட, அப்பனா நீ யூஜினையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். டே பிளாக் இருடா நான் பேசிட்டு இருக்கேன்ல, யூஜின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணாதரா, இதுக்கு அவன் கடுப்பாயிட்டு அவளுக்காக நீ ஏன்டா பேசிட்டு இருக்க, நான் யூஜினை திருப்பி பாக்குற மாதிரி ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். கிராமத்துக்கு மேல எதுவும் சொல்லாம அவனே பாத்துட்டு இருக்கான். இப்ப உள்ள போய் பார்த்தா தவியோட லெக்சர் ஸ்டார்ட் ஆகுது. அவனும் இதே யூனிவர்சிட்டியில தான் படிச்சு கிராஜுவேட் ஆயிருப்பான். இப்ப அந்த ஸ்பீச்ல, நான் இங்க ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்டா பேச வரல, ஒரு பிசினஸ் மேனா உங்க கூட பேச வந்திருக்கேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஒரு பிரச்சனையா பாக்காம அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்றதுன்னு தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். சில நேரம் அதை எதுவுமே பண்ணாம விட்டா போயிடும் நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாத ஸ்ட்ராட்டஜி. இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்க அங்க கிராமோட ஃப்ரெண்ட் இருக்கல்ல அந்த பொண்ணு, அவ கையை தூக்கி தவைக்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறா. இப்ப உங்க ஃபேக்டரியில நடக்கிற பிரச்சனை கூட நீங்க சொன்ன இந்த ப்ராப்ளம்ல தான் வருதா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு தவி, என் கம்பெனியில இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, இதனால என் கம்பெனிக்கு நிறைய லாஸ், ஆனா நான் எப்பவும் என் எம்ப்ளாயிஸ் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் நினைக்கிறேன், ஆனா வேற வழி இல்லாம அதுல கொஞ்சம் பேரை வேலையை விட்டு தூக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்க நம்ம சியானுக்கு பொறுமை போய் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடறான். உன்னோட ஃபேமிலின்னு சொல்ற, அவங்க அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாம செத்தாங்கன்னா பரவாயில்லையா, ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்குற, நீ பேசுறது எல்லாமே போய் அப்படின்னு கத்த, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தவி, ஒரு நிமிஷம் அப்படி ஜெர்க் வாங்கிட்டு, உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா வேற வழி இல்லாம தான் உங்களை வேலையை விட்டு தூக்குனேன், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன பிரச்சனைனால என்ன வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா அதுக்கு நீ எல்லாரையுமே நாங்க சந்தோஷப்படுத்த முடியுமா. இப்படி இவன் பேச நம்ம சியான் இன்னமும் கத்த ஆரம்பிக்கிறான். நீ சும்மா பேச்சுக்கு என்னோட ஃபேமிலின்னு சொல்ற, ஆனா எத்தனை பேர் உன்னால செத்துருக்காங்க தெரியுமா, இப்படி இவன் டென்ஷனா கத்த அந்த யூனிவர்சிட்டியில இருக்க ஒரு ப்ரொஃபசர் சியானை திட்டி உட்கார வைக்க அவன் அங்கிருந்து கோமா எழுந்து போயிடுறான். இப்ப தவியும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்படி கோமா கத்திட்டு இருக்க சியானை பார்த்து வைட்டவன் மனசுக்குள்ள, இவன் மனசுல எவ்வளவு காயம் இருக்கு, எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கா, அதை மறைக்கதான் எல்லார்கிட்டயும் கோமா இருக்க மாதிரி பண்றான், இப்படி நினைச்சுக்கிட்டே சியானை பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த அந்த யூனிவர்சிட்டி வாஷ்ரூம்ல தவியும் சியானும் மீட் பண்ண சியானுக்கு அவ்வளவு கோவம் தவி மேல, அவன் கிட்ட போய் அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க தவி அவனை பார்த்து ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு, என்ன தம்பி உள்ள நல்லா கேள்வி கேட்ட, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் இப்படி சொல்ல சியானதுக்கு, ஓஹோ என் தைரியத்தை பாராட்டுறியா நீ, அப்பனா இன்னொரு கேள்வி கேக்குறேன், அதுக்கப்புறமா நீ இப்படி என்ன பாராட்டுவியான்னு பாப்போம் இப்படி சொல்லிட்டு அவனோட அப்பா போட்டோ எடுத்து காட்டுறான். இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்க தவி ஒண்ணுமே சொல்லாம அந்த போட்டோ பாத்துட்டு இருக்கான். நீ சொன்னியே குடும்ப மாறின்னு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவரும், உனக்காக உன்னோட இல்லீகல் விஷயம் பண்ண போய் இவர் செத்து போயிட்டாரு, இதை கேட்டவனே தவி மூஞ்சே மாறுது. இங்க பாரு தம்பி, என்னோட முன்னாள் எம்ப்ளாயி இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்றது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்ல சியானுக்கு உச்சகட்ட கோவம் வருது. தவியோட சட்டையை பிடிச்சிட்டு, இவரை மாதிரி ஒரு சாதாரண ஆள்லாம் இந்த விஷயத்த தனியா பண்ணிருக்கவே முடியாது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த, என்ன பண்ற விடுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான் சியான. இந்த பாரு தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளு தப்பு பண்ணி செத்து போயிட்டாருனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்ல உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, பணம் வேணும்னா சொல்லு, அதை விட்டுட்டு உண்மையா சொல்லுன்னா, இதை கேட்க கேட்க சியான்
சியானுக்கு அவ்வளவு கோவம் வருது. அவனை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு முறைச்சிக்கிட்டே உண்மைய சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேக்குறான். இந்த செத்து போன ஆளு என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல இப்ப தவி அவன் கிட்ட வந்து உண்மைதானே, உன்னோட அப்பா ஒரு தப்பான விஷயம் பண்ணி செத்து போனவரு, அதான் உண்மை அப்படின்னு சொல்ல சியானுக்கு அவ்வளவு கோவம் வர கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறான். இப்ப தவி அவனை பாத்துட்டு நீ ஸ்டூடெண்டா இருக்கலாம் தம்பி, ஆனா அப்பயும் உன் மேல கோர்ட்ல கேஸ் போட முடியும், இத ஒரு ஃப்ரெண்ட்லி வார்னிங்கா எடுத்துக்கோ, இதை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறான். சியான் ஒண்ணுமே சொல்லாம கோமா அங்கே நின்றுட்டு இருக்கான். இப்ப அன்னைக்கு நைட்டு கராஜுக்கு வர கும்பா அவன் கிட்ட என்னடா ஆச்சு, நேத்து நைட் எங்க போன சியான், இதுக்கு நான் பிளாக்கோட ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்ல சியான் கிட்ட இப்ப சில போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது தவியோட வேர் ஹவுஸ், இங்க இருக்க எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் குள்ளதான், யாருக்கும் தெரியாம இல்லீகல் விஷயம் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான், இதை எப்படியாச்சும் நம்ம புடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அவன் பிசினஸ் கீழே கொண்டு வந்துடலாம். இப்படி கும்பா ரொம்ப ஆர்வமா சொல்ல சியான் கொஞ்சம் டல்லாவே இருக்கான். என்னாச்சு சியான், எப்பவுமே இருக்கிற உற்சாகம் இல்லையே உன்கிட்ட அப்படின்னு கேட்க சியான் ஒன்னும் சொல்லாம கும்பாவே பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் சியாமும் நமவும் ஒரு பழைய பில்டிங் கிட்ட போறாங்க. நம்ம அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் பத்தி சொல்லிட்டு இருக்க. ஆமா, எதுக்கு இந்த பில்டிங் வந்த அப்படின்னு கேக்குறா சியான் கிட்ட. அது இந்த பில்டிங் ஒரு அப்சர்வேஷன் டவரா யூஸ் பண்ண போறோம். அப்சர்வேஷன் டவரா அப்படி என்ன பாக்க போறீங்க அப்படின்னு கேக்க எனக்கு தெரியல, கும்பா தான் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துல நம்மவும் அங்க வந்து கிளம்பி போக நம்ம சியான் அந்த பில்டிங்ல இருக்க ஒரு கண்ணாடி வழியா உள்ள குச்சி போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வைட்டும் வர நம்ம சியான் வெளில வந்துட்டு அவன் கையில இருக்க காயத்தை பாக்குறான். நீ அந்த கயிறு கட்டி விட்டதுல ரொம்ப கஷ்டப்பட்டியோ அப்படின்னு கேக்க டேய் சும்மா போடா விருப்பத்தாத என்ன அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. இப்ப விளையாட்டா வைட்டு சியான தட்டி விட டேய் என்னடா பண்ற, இந்த மாதிரி பண்ணனு வச்சுக்கோயே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம இங்கதான் இருக்கணும், நைட்டு ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் உள்ள வர அங்க ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு. சரிடா ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், யாரு ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபுளோருக்கு போறாங்கன்னு பாப்போமா அப்படின்னு சியான் சொல்ல நம்ம வைட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அவன் பேக புடிச்சு அப்படியே எடுத்துட்டு டேய் சீட் பண்ண கூடாது வெயிட் பண்ற அப்படின்னு சொல்ல டேய் நான் பாரு பேக் எல்லாம் வச்சிருக்கேன், நான் எப்படி நான் தானே ஃபர்ஸ்ட் போனோம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நீ பேக் முதல்ல கழட்டி கொடு அப்படின்னு கேக்குறான். பேக வாங்கின உடனே ஓட ஆரம்பிச்சிடறான் வைட்டு. டேய் துரோகி அதுக்குள்ள ஓட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக ரெண்டு பேரும் அந்த பில்டிங் மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த பில்டிங்க கொஞ்சம் பக்கத்துலதான் தவியோட அந்த வேர் ஹவுஸ் இருக்கு. சோ அந்த வேர் ஹவுஸ கண்காணிக்க தான் ரெண்டு பேரும் அங்க நைட்டு தங்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. சோ அதுக்காக டென்ட் எல்லாம் ரெடி பண்ண இப்ப சியான் வைட்டு கிட்ட அங்க இருக்கிறதாண்ட தவியோட வேர் ஹவுஸ், இந்த வேர் ஹவுஸ் குள்ள போறதுக்கு மூணு நாள் என்ட்ரன்ஸ் இருக்கு, நம்ம இங்க தங்கறதுக்கு முக்கியமான காரணம் இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எந்த ஷிப்ட்ல மூவ் ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைட் அவன் கிட்ட ஆமா கிராமையும் யோக்கியும் ஏன் கூப்பிடல அப்படின்னு கேப்பான். இதுக்கு சியான் அவனை பாத்துக்கிட்டே ஏன்னா நீ தான் நல்லா வேவ் பாப்பேன் எனக்கு தோணுச்சு, அதான் உன்ன கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ வைட் அவன் கிட்ட நீ எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவேன் எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேனே அப்படின்னு சொல்ல சியான ஒன்னும் சொல்லாம அவனே பாத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு பைனா குளர் வைட்டு கிட்ட கொடுத்துட்டு இதுல பாரு அப்படின்னு சொல்ல டேய் என்னடா பாக்கணும் என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறான். இப்ப சியான் அவன் காது கிட்ட வந்து நல்லா பாத்து சொல்லுடா அப்படின்னு சொல்ல டேய் தள்ளி போடா கூசுது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் இப்படியே பாத்துட்டு என்ன தரா பாக்க சொல்ற, இது என்னமோ நார்மல் வேர் ஹவுஸ் மாதிரிதான் இருக்கு, இப்படி இவன் சொல்ல நீ கூட வான்னு சொல்லிட்டு சியான் அவன் கைய பிடிச்சு அந்த மொட்டை மாடியிலேயே ஒரு சின்ன டேங்க் மாதிரி இருக்கு அது மேல கூட்டு போறான். இப்ப அந்த டேங்க் மேல ஏறினோன்னே அந்த வேர் ஹவுஸ் இன்னும் கிளியரா தெரியுது, இந்த வியூ நல்லா இருக்கலடா அப்படின்னு வைட்ட சொல்லிட்டு இருக்க நம்ம சியான் என்ன பண்றான், அந்த டேங்க் கூட விளிம்புல நின்று அப்படியே பின்னாடி சாய போறான். இதை பார்த்து பயந்து போன வைட்டு ஓடி வந்து சியான் அப்படியே பிடிச்சு முன்னாடி இருக்கிறான். இப்படி இழுத்துட்டு அவன் கண்ணை பார்த்துட்டு நீ என்னடா பண்ற பைத்தியமா உனக்கு அப்படின்னு கேக்க ட்ரஸ்ட் ஃபால்டா, நீ தான் சொன்ன இல்ல நீ வந்து என்ன பிடிப்பேன்னு எனக்கு தெரியும், பாரு நீயும் பிடிச்சிட்ட. இதுக்கு வைட்டு டேய் ரொம்ப ஓவரா பேசாத, யாரா இருந்தாலும் நான் பிடிச்சிருப்பேன் இப்படி சொல்ல, நீ எப்போ உன்னை பத்தி தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்றான் வைட்டு. இப்ப கொஞ்ச நேரம் அந்த வேர் ஹவுஸ பாத்துட்டு சியான் பக்கம் திரும்பி சியான் அவங்க கிட்ட ஒன்னு கேக்கணும்டா, ஒருவேளை நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கத நம்ம பண்ணாம இருந்தோம்னா நம்ம லைஃப்ல வேற என்னடா பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்படி சியானோட கண்ணை பாத்துக்கிட்டே கேக்க சியான் அவன் கிட்ட வந்து இந்த ஒரு மோட்டிவ் தாண்டா என்ன உயிரோடவே வச்சிருக்கு, இப்ப இன்னும் வைட்டு கிட்ட வந்து அவன் பேச புடிச்சிட்டு நீயும் தாண்டா இப்படி சொல்லிட்டு வைட்டோட நெத்தியில சாஃப்டா கிஸ் பண்ண நம்ம வைட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்ல இருக்கான். இப்ப மெதுவா கிட்ட வந்து அவனோட ஃபேஸ புடிச்சு அவனோட லிப்ஸ்ல சாஃப்டா கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு திரும்ப வைட்டோட கண்ணை பாக்க வைட் ஒண்ணுமே சொல்லாம சியானே பாத்துட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் கிட்ட வந்து வைட்ட கிஸ் பண்ண இந்த டைம் வைட்டும் திருப்பி கிஸ் பண்றா. நல்ல மாலை நேரத்துல சூரியன் மெது மெதுவா இறங்குற டைம்ல ரூஃப் டாப்ல ரெண்டு பேரும் பேஷனட்டா கிஸ் பண்றாங்க. சே என்ன சீன் இல்ல இது, நம்ம இத்தனை நாளா ரொம்ப நாள் எப்படா சேருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, நம்ம வெயிட் பண்ணது வீண் போகாத மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் சீனாவே கொடுத்துருக்காங்க. இந்த பேஷனட் ரொமான்டிக் மூமெண்டோட எபிசோட் 8 இங்கே முடியுது. ரெண்டு நாளா ரொம்ப ஆர்வமா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த எபிசோட இங்க கூட சேர்ந்து எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல கூட சீக்கிரம் மீட் பண்ணட்டுமா? அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல கூட சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.